ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகியிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் லிஃப்ட். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் கவின் அப்புறம் அமிர்தா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் வினித் வரப்பிரசாத். ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். படத்தில் கவின் ஐடி எம்ப்ளாயி, பெங்களூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னையில் இருக்க பிரான்ச்சில் டீம் லீடராக ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஹச்ஆரான ஹீரோயினை பார்க்குறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அதில் கவின் ஹீரோயினை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பண்ணியிருப்பார். ஸோ ப்ரெசண்ட்டில் பார்க்குறப்ப ரெண்டு பேருக்கிட்டேயும் லைட்டாக ஒரு மோதல் ஆகும். அப்புறம் கவின் ஒர்க்கை கன்டினியூ பண்ணுறாரு. ப்ராஜெக்டில் இருக்க பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிக்க லேட் நைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஒர்க் முடிஞ்சதும் லிஃப்டில் அந்த பில்டிங்கை விட்டு வெளில போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியல. நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு டைமில் ஹச்ஆரான ஹீரோயினும் ஆல்ரெடி அந்த பில்டிங்லேயே மாட்டி கவின் கூட ஜாயின் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த பில்டிங்கை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் லிஃப்ட். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு கவின் அப்புறம் அமிர்தா ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸும் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் தான் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ரெண்டு பேரும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் கவின் சின்ன சின்னதாக நக்கல் காமெடி, லிஃப்டில் மாட்டிகிட்டு பயப்படுறது, கிளைமேக்ஸில் பரிதாபமாக நடிக்கிறதுன்னு அவரால் முடிஞ்ச அளவு சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்ததாக படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், ஒளிப்பதிவு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஹாரர் எஃபெக்டை மெயின்டைன் பண்ணியிருந்துச்சு. ஒளிப்பதிவு ஒரே ஆஃபீஸ் பில்டிங்குள்ளே வெவ்வேறு லொக்கேஷனை காட்டி போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு படத்தில் விஷுவல் எஃபெக்ட், செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங், எண்டில் ஒரு சாங் மட்டும்தான் இருக்கும். இடையிலலாம் தேவையில்லாமல் எந்த ஒரு சாங்கும் அவங்க வைக்கல. அதுவும் படத்தில் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு படத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணும், தற்கொலைலாம் பண்ணிக்கக்கூடாதுங்கிற நல்ல மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். படத்தில் ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ பயமுறுத்துகிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே லைட்டாக மேம்போக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் படத்தை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய லாஜிக் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. எதுக்கு அந்த பேய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுது, அந்த பேய்களோட மோட்டிவ் என்னங்கிறது புரியவே இல்லை. ஓவராலாக சொல்லணுன்னா சிம்பிளாக நீட்டாக ட்ரை பண்ணியிருக்க ஹாரர் மூவி, டெக்னிக்கலாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸோ மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.